சாட்சிகள்ருக்கிறதா முன்னால வாங்க கர்த்த நாமத்தை சாட்சி சொல்லி நாம் மகிமைப்படுத்தும். யாருக்காவது சாட்சிகள் இருக்கிறதா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்கள் கர்த்தர் ஜீவன் சுவாமி யாவும் தந்து எங்கள் பிள்ளைகளை எங்கள் குடும்பத்தையும் காத்து நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இந்த இந்த காலை வேளையில் கர்த்தர் துதிக்க தேவன் செய்த கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களே சில நாட்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பாக நான் பலவீனத்தால் தாக்கப்பட்டேன். இழப்பு பலவீனங்கள் தாக்கி என்னை தாக்கியது. அந்த நேரத்திலே நான் கத்திர சமத்தில் தீர்மானித்து கத்திர சமத்து சாட்சியில் கத்திர மேம்படுத்தி நான் வரேன். அந்த பலவீனம் மாற்ற வேண்டும் என்று கத்திரட சமத்தில் நான் ஜெபித்தேன். கத்திர அந்த பலவீனத்தை மாற்றி அதிசயமாக அற்புதமாய் காத்து கத்திர சமத்தில் துதிக்க ஸ்தோத்திரிக்க கத்திர மேம்படுத்த என் வாக்கியத்தை தந்தார். கத்திர ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் தூர இடத்தில் இருந்தார்கள். பிள்ளைகள் இந்த காலம் குறைய காலத்திலும் பிள்ளைகளும் பாதிக்கப்பட்ட நாட்கள் காணப்பட்டது. பிள்ளைகள் சம கத்திர சமத்தில் பிள்ளைகள் கத்திர சபையிலேயே பிள்ளைகளை ஜெபிக்க கத்திரக்கா நான் கத்திரை கேட்டுபோது கத்திர பிள்ளைகள் ஜெபித்து தாங்கினார்கள். இந்த நாளிலே அந்த பிள்ளைகள் குடும்பமாக கத்திர சமத்தில் வீட்டுக்கு வரும் கத்திரை யாத்திரையில ஆசிரியத்தை சுகத்தோடு கூட்டி சேர்த்த கிருமிக்காக கத்திரை துதிக்கிறேன். ஜெபத்தை யாருக்கு நன்றி சொல்லி கத்திர சமத்தில் சாட்சியமே. அருமையான தாயாருக்காக அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி அவங்க மகா ஜபஷீலா வந்திருக்கிறா. ஜபஷீலா அவங்க பிள்ளைகளோடு வந்திருக்கிறார். கத்தர் நாம மகிமைப்படட்டும். அவங்கள குடும்பமாக எல்லாரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கத்தர் அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசேர்மையான தாயாருக்காக நாம் ஜெபிப்போமா. அவருடைய பிள்ளைகளுக்காக கத்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அருமையான தாயாரை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையினால் இம்மட்டும் அநேக போராட்டங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, நிந்தனைகள் மத்தியிலே, எல்லாவற்றிலும் இதுவரை தாண்டி வழிநடத்த கத்தர் கிருபை செய்தீர். அவருடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். மருமக்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்தாவியானவர் கிருபை செய்து வருகிறீர். அதற்காக நன்றி. ஜபஷீலாவுக்காக ஜபிக்கிறேன். இந்த நாளில் இந்த இடத்துல வரவும் கர்த்தர் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி. குடும்பமாய் சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவநாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.